கண்மணிகள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களே, இந்த ஆறாம் வகுப்பு கணித பாடத்திற்கு வருக வருக என வரவேற்கிறேன். மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு கணிதத்தில் ரொம்ப அழகாக நீங்கள் விடைகள்லாம் அனுப்பும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மாணவர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடம் அப்படின்னா பின்ன எண்களோட தொடர்ச்சி தான். மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க, பின்ன எண்களோட தொடர்ச்சி. மாணவர்களே, பின்னம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பகுதி தொகுதி கொண்டது தான் பின்னம் அப்படின்னு சொல்லி. இந்த பின்னங்களை பார்த்தீங்கன்னா, இந்த பின்னத்தில் நல்லா கவனிங்க மாணவர்களே, பின்ன எண்களை ஒரு எண்ணால் நம்ம வகுக்கும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வகுக்கக்கூடிய எண்ணோட தலைகீழியால் நம்ம பெருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதை நான் சாரு கொஞ்சம் நினைவு கூறுறதுக்காண்டி அதை சொல்கிறேன். மீண்டும் ஒரு விஷயம் கவனிங்க, ஒரு பின்ன எண்ணை வேறொரு பின்ன எண்ணால் நம்ம வகுக்கும் போது அந்த வகுக்கக்கூடிய பின்ன எண்ணை தலைகீழியாக்கி பெருக்கிட்டு விடை கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிய வழின்னு சொன்னேன். சரியா மாணவர்களே? இப்போ சார் ஒரு பின்ன எண்ணை சொல்கிறேன், இந்த பின்ன எண்ணோட அதோட தலைகீழியால் பெருக்கும் போது விடை என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா மாணவர்களே? ஒரு பின்ன எண்ணும் அந்த பின்ன எண்ணோட தலைகீழி, நல்லா கவனிக்கணும் மாணவர்களே, ஒரு பின்ன எண் அதே பின்ன எண்ணோட தலைகீழியால் ரெண்டும் பெருக்கும்போது விடை வந்து ஒன்று கிடைக்கும். மாணவர்களே, நல்லா கவனிங்க. இப்போ ஒரு பின்ன எண் உதாரணம் ஒன்று சொல்கிறேன் சாரு, மூணில் ரெண்டு அப்படிங்கிற இந்த பின்ன எண் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பின்ன எண் மூணில் ரெண்டு இங்கே பின்ன எண்ணோட தலைகீழி என்னவாக இருக்கும் அப்படின்னா, இங்கே இருக்க பகுதி மேலே போயிடும், தொகுதி கீழே வந்துடும். சரியா மாணவர்களே? அப்போ மேலே மூணு போயிடும், மேலே தொகுதியாயிரும், பகுதியாக இருக்க மூணு மேலே தொகுதியாயிரும், தொகுதியாக இருக்க ரெண்டு கீழே வந்தோடனே அதுதான் தலைகீழி. இந்த மூணில் ரெண்டோட தலைகீழி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, ரெண்டில் மூணு. இப்போ இந்த மூணில் ரெண்டையும் அந்த ரெண்டில் மூணையும் நம்ம பெருக்கணும்னா பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறத பாருங்கள், மூணில் ரெண்டையும் ரெண்டில் மூணையும் பெருக்கும்போது பாருங்கள், மேலே இருக்க பெருக்கலில் பார்த்தீங்கன்னா தொகுதியும் தொகுதியும் பெறுவோம். இப்போ ரெண்டையும் மூணையும் பெருக்குனா ஆறு, கீழே இருக்க பகுதியை பாருங்கள், மூணையும் ரெண்டையும் பெருக்கும்போது ஆறு, ஆறில் ஆறு என்பது ஒன்று. நல்லா கவனிங்க, ஆறை ஆறால் வகுக்கும்போது விடை என்ன கிடைக்கும்? ஒன்று. மாணவர்களே, எல்லா பின்ன எண்களோட தலைகீழியை நம்ம பெருக்கணும்னா நமக்கு விடை என்னவா கிடைக்கும்? ஒன்று. சரிங்களா? பால் விநியோகம் அப்படிங்கிற இந்த தலைப்பில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கணக்கை வாசிக்கலாம். 36 பக்கம் எடுத்துக்கோங்க மாணவர்களே, நல்லா கவனிங்க. பால் விநியோகம், ஒரு பாத்திரத்தில் பாத்திரம் நிறைய பால் உண்டு. இது ஒரே அளவிலான மூன்று புட்டிகளில் நிறைக்கப்பட்டது. ஒவ்வொரு புட்டியிலும் உள்ள பால் சம அளவில் நான்கு சிறு குவளைகளில் நிரப்பப்பட்டது. ஒவ்வொரு புட்டியிலும் உள்ள பால் முதல் பாத்திரத்தில் உள்ளதன் எத்தனை பாகமாகும்? நல்லா கவனியமானவர்களே, ஒரு கணக்கை எப்பயுமே ஒரு தடவைக்கு இரண்டு முறை நம்ம வாசிக்கணும். அப்போ தான் நமக்கு கணக்கு செய்வது எளிதாக இருக்கும். மாணவர்களே, இந்த கணக்கு எப்படி செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. ஒரு பாத்திரம் நிறைய பால் இருக்குது, அந்த பாத்திரத்தில் இருக்க பாலை மூன்று புட்டிகளில் நிறைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, மூன்று புட்டிகளில் நிறைக்கும் போது ஒரு புட்டியில் இருக்க பால் எவ்வளோ எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்களா? நல்லா கவனிங்க, மூன்று மூன்று புட்டிகளில் நிறைக்கப்பட்டதுன்னா ஒரு புட்டியில் உள்ள பால் ஒரு புட்டியில் உள்ள பால் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, மொத்தம் ஒரு பாத்திரத்தில் இருக்க பால் மூன்று புட்டிகளில் நினைக்கிறேன், ஒரு புட்டியில் இருக்கிறது எவ்வளவா இருக்கும்? அந்த மூணு என்னன்னு கிடைக்கும் பாருங்க, மூன்றில் ஒன்று. சரிங்களா? ஒரு பாகம். நல்லா கவனிங்க மாணவர்களே, மூன்றில் ஒரு பாகம் ஒரு புட்டியில் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஒரு புட்டியில் இருக்க பாத்திரத்தை நான்கு குவளைகளில் ஊற்றுறாங்க. அப்போ நான்கு குவளைகளில் ஊற்றுறாங்க. சரிங்களா? ஊற்றினால் அப்போ
ஒரு கோளையில் உள்ளது. நல்லா கவனி மாணவர்களே, இந்த ஒரு பாத்திரத்தில் இருக்க பாலை என்ன பண்ணிட்டாங்க, மூன்று குப்பைகளில் நிறைக்கிறாங்க. இந்த மூன்று புட்டிகளில் நிறைச்சிட்டு அதை என்ன பண்ணுறாங்க, நான்கு சிறு சிறு கோளைகளில் ஊற்றுறாங்க. அப்போ நல்லா கவனிங்க, இந்த மூன்றில் ஒன்றுங்கிறத என்ன செய்யணும், நான்கு பாகமாக பிரிக்கணும். அப்போ என்ன அதை ஒன்று பை நாலால் நம்ம பெருக்கணும். நல்லா பாருங்கள், மூன்றில் ஒன்று அப்படிங்கிற இந்த ஒரு புட்டியில் இருக்க பாலை எத்தனை கோளையில் ஊற்றுறாங்கன்னா, நான்கு கோளைகளில் ஊற்றும் போது நம்ம ஒரு கோளையில் ஊற்றுனா ஒன்று, ரெண்டு கோளையில் ஊற்றுனா ஒன்று பை ரெண்டால் பெருக்கணும், மூன்று கோளையில் பாகம் வச்சோம்னா ஒன்று பை மூணால் பெருக்கணும், நான்கு கோளைகளில் பாகம் வைக்கும்போது என்ன செய்யணும், ஒன்று பை நாலால் நம்ம பெருக்கணும். நான்கு பாகமாக்குறது அப்போ ஒன்று பை நாலால் நம்ம பெருக்கணும். பாருங்க மாணவர்களே, இப்போ இந்த மூன்றில் ஒன்றையும் இந்த நாளில் ஒன்றால் நம்ம பெருக்கணும். பெருக்கிறதுக்கு பின்ன எண்களை பெருக்கிறதுக்கு சார் என்ன சொல்லியிருக்கேன், தொகுதியும் தொகுதியும் முதல்ல பெருக்கணும், அடுத்து பகுதியும் பகுதியும் பெருக்கிட்டு கடைசியில் பகுத்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓர் ஒன் ஒன்று முன்னாங்கா பன்னெண்டு. பாருங்கள், இந்த ஒன்றையும் ஒன்றையும் பெருக்கணும். ரெண்டாவது பாருங்கள், இந்த மூணையும் நாலையும் பெருக்கணும். பாருங்கள், ஓர் ஒன் ஒன்று முன்னாங்கா பன்னெண்டு ஆகும். அப்போ குவளையில் உள்ள பால், அதாவது நல்லா கவனிங்க, பாத்திரத்தில் உள்ள பாலில் இருந்து குவளையில் எவ்வளோ பால் இருக்கு அப்படின்னு கேட்டால், நல்லா கவனிங்க, இந்த இதுக்கு குவளையில் உள்ள பால் தான் அவங்க கே, குவளையில் உள்ள பால் எவ்வளோனா ஒரு குவளையில் உள்ள பால் எவ்வளோனா பன்னெண்டில் ஒரு பாகம். பாத்திரத்தில் இருக்க பாலில் பன்னெண்டில் ஒரு பாகம்தான் இந்த குவளையில் இருக்குது. நல்லா கவனிங்க, படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்திலிருந்து அதை மூன்று புட்டிகளில் நிறைக்கிறோம். நிரப்பி முடித்தோன்னே அந்த ஒரு புட்டியில் இருக்க பாலை நான்கு சிறு சிறு குவளைகளில் ஊற்றுறோம். அப்போ நாலில் ஒன்றால் அந்த மூணில் ஒன்றை பெருக்கும் போது பாருங்கள் இப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரன் ஒன்று தொகுதியும் தொகுதியும் பெருக்கிறோம். இப்போ பகுதி பாருங்கள், மூணையும் நாளையும் பெருக்கும்போது பாருங்கள் பன்னெண்டு. அப்போ பாத்திரத்தில் உள்ள பாலில் பன்னெண்டில் ஒரு பாகம்தான் இந்த குவளையில் இருக்குது. மாணவர்களே உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சரி மாணவர்களே, இப்போ நம்ம அடுத்த கணக்கு என்னன்னு, மாணவர்களே நம்ம பாட புஸ்தகத்தில் 37 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கணக்கு வாசிக்கலாம். அந்த கணக்கு வாசித்துட்டு அந்த கணக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எல்லாரும் புஸ்தகத்தை பாருங்கள், சார் வாசிக்கிறேன். அரை கிலோகிராம் அரிசி நான்கு பைகளில் ஒரே அளவில் நிறைக்கப்பட்டது. அரை கிலோகிராம் அரிசி நான்கு பைகளில் ஒரே அளவில் நிறைக்கப்பட்டது. இதில் மூன்று பைகளை ஒன்றாக எடுத்தால் எத்தனை கிலோகிராம் அரிசி கிடைக்கும்? நல்லா கவனியமானவர்களே, அரை கிலோகிராம் அரிசி நான்கு பைகளில் ஒரே அளவில் நிறைக்கப்பட்டது. இதில் மூன்று பைகளை ஒன்றாக எடுத்தால் எத்தனை கிலோகிராம் அரிசி கிடைக்கும்? இதுதான் மாணவர்களே கணக்கு. நல்லா கவனிங்க, மொத்தம் அரை கிலோகிராம் அரிசி. அப்போ நம்ம கையில் இருக்கிறது எவ்வளவு, மொத்த அரிசி எவ்வளவு, நல்லா கவனிங்க, மொத்த அரிசி எவ்வளவு, எவ்வளவுன்னா அரை கிலோகிராம். சார் கிலோகிராமுக்கு கீ கீ அப்படின்னு போடுவேன், சரிங்களா மாணவர்களே, கிலோகிராம் அப்படிங்கிறத கீ கீன்னு எழுதியிருக்கேன். மொத்த அரிசி அரை கிலோகிராம், இதை எத்தனை பங்காக வைக்கிறாங்க, நான்கு பைகளில் நிரப்புனா நாலு பங்காக வைக்கணும். நல்லா கவனி மாணவர்களே, அப்போ நான்கு பைகளில் நிரைக்கப்பட்டால் நான்கு பைகளில் நிரைக்கப்படும் போது ஒரு பையில் உள்ள அரிசி நல்லா கவனிங்க, அரை கிலோகிராம் அரிசியை எத்தனை பைகளில் நிறைக்கிறோம், நான்கு பைகள்னா ரெண்டு பையில் நினைச்சோம்னா ஒன்று பை ரெண்டால் நம்ம பெருக்கணும்னு சொன்னேன், மூன்று பைகள் நினச்சா ஒன்று பை மூணால் பெருக்கணும், இப்போ நான்கு பைகளில் நிறைக்கிறதுனால ஒன்று பை நாலால் நம்ம பெருக்கணும். நல்லா பாருங்கள்,
ஒன்று பை நாலால் பெருக்கணும். இப்போ இந்த அறையை ஒன்று பை நாலால் பெருக்கும்போது தொகுதியும் தொகுதியும் பெருக்கலாம். கவனிங்க, ஒன்றையும் ஒன்றையும் பெருக்கலாம், சரிங்களா? தொகுதியும் தொகுதியும் பெருக்கிறோம், அடுத்து பகுதியும் பகுதியும் பெருக்கிறோம். ஓரண்ணா ஒன்று, நாலன் எட்டு. அப்போ நல்லா கவனிங்க, எட்டில் மூணு கிலோகிராம் ஒரு பையில் உள்ள அரிசி, ஒரு பையில், அதை நாலு பையாக பிரிக்கும் போது ஒரு பையில் உள்ள அரிசி. எட்டில் ஒரு கிலோகிராம், எட்டில் ஒரு கிலோகிராம், சரியா மாணவர்களே? இதை மூன்று பைகளில் சேர்த்தால், இந்த எட்டில் ஒன்று என்கிற அந்த ஒரு பையில் இருக்கிற மாதிரி மூன்று பைகளில் சேர்த்தால், நல்லா பெண்க, மூன்று பைகளில் சேர்த்தால் நல்லா கவனிங்க, இதோட மூன்று மடங்கு, நல்லா கவனிங்க, இந்த எட்டில் ஒன்னோட மூன்று மடங்காக்கும் கேட்குறாங்க, மூன்று மடங்கு, மூன்று மடங்கு. அப்போ என்ன செய்யணும், பெருக்கணும், சரிங்களா? இந்த எட்டில் ஒன்னோட மூன்று மடங்கு, ஒரு மடங்குன்னு பெருக்கும்போது என்ன சொன்னால், மொழி என்ன பெருக்கும்போது தொகுதியோட பெருக்குன்னு சார் சொன்னேன், நல்லா கவனிங்க, ஓர் மூணு மூணு மேலே இருக்க கீழே இருக்க பகுதி வந்துடும், சரிங்களா? அப்போ நல்லா கவனிங்க, எட்டில் மூணு கிலோகிராம், அப்போ மூணு கிலோகிராம், இதை நம்ம கிராமில் சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? இப்போ கிராமிலே கேட்குறான்னு வைங்க, இதை எப்படி சொல்லலாம், நல்லா கவனிங்க. அப்ப நல்லா பண்ண, ஒரு கிலோகிராம் என்பது, ஒரு கிலோகிராம் என்பது ஒரு கிகி அப்படின்னா கிலோகிராம் என்பது ஆயிரம் கிராம், நல்லா கவனிக்கணும். ஒரு கிலோகிராம் என்பது ஆயிரம் கிராம். அப்போ எட்டில் மூணு கிலோகிராம், நல்லா கவனிங்க, எட்டில் மூணு கிலோகிராம் என்பதை ஆயிரத்தால் நம்ம என்ன செய்யணும், பெருக்கணும், நல்லா கவனிங்க. இதுக்கு எதுக்கு நம்ம பெருக்கிறோம், ஓரட் எட்டு, இந்த எட்டை நம்ம என்ன செய்யணும், ஆயிரத்தால் வகுக்கணும். அப்போ பாருங்கள், பத்தில் எத்தனை எட்டு இருக்குன்னா ஓரட் எட்டு, மீத ரெண்டு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இருபதில் எத்தனை எட்டுனா ரெண்டெட்டாக பதினாறு, மீத நாலு ஐயெட்டாக இருபது, பாருங்கள் ஐநாள் ஐயெட்டாக நாற்பது, ஓகேவா? ஓரட் எட்டு மீத ரெண்டு, மீதம் இருபதில் ரெண்டெட்டாக பதினாறு, மீதம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது நாலு. அப்போ ஆயிரத்தை எட்டால் வகுத்தோம்னா நூற்றி இருபத்தஞ்சி, நூற்றி இருபத்தஞ்சை மூணால் பெருக்கும்போது பாருங்கள் அஞ்சுக்கு பதினஞ்சுக்கு அஞ்சு, மீதம் ஒன்று ரெண்டு ஏழு, ரெண்டு மீது மூணு ஆறு, ஒன்று ஏழு, ஒரு மூணு மூணு, அப்போ முந்நூற்றி எழுபத்தஞ்சு கிராம், நல்லா கவனிமானவர்கள். இந்த ஆயிரத்தை நம்ம எட்டால் வகுக்கும்போது நூற்றி இருபத்தஞ்சு கிடைக்குது. பத்தில் எத்தனை எட்டு இருக்குதுன்னு பார்த்தா ஓரெட்டு எட்டு, மீதம் ரெண்டு இருக்குது. அந்த ரெண்டோட ஒரு பூஜ்ஜியத்தை சேர்க்கும்போது இருபதாகிடுது, இருபதில் ரெண்டெட்டு இருக்குது, ரெண்டெட்டாக பதினாறு, மீதம் நாலு இருக்குது, நாலில் இருக்க பக்கத்தில் இருக்க பூஜ்ஜியத்தை சேர்க்கும்போது பாருங்கள் நாற்பதாகிடுது, நாற்பதில் எத்தனை எட்டு இருக்குன்னா அஞ்சு எட்டாக நாற்பது. அப்போ ஆயிரத்தை நம்ம எட்டால் வகுக்கும்போது நூற்றி இருபத்தஞ்சு கிடைக்குது. இப்போ மூணையும் நூற்றி இருபத்தஞ்சையும் நம்ம பெருக்கணும்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் கிடைக்குது. அப்போ எட்டில் மூணு பாகம் மூணு கிலோகிராம் என்பது எத்தனை கிராம் அப்படின்னு கேட்டால் முந்நூற்றி எழுபத்தஞ்சு கிராம், நல்லா கவனிங்க. இப்போ அரை கிலோகிராம் அரிசியை எத்தனை பைகளில் வச்சோம், நான்கு பைகளில் வைக்கும்போது ஒரு பையில் இருக்க அரிசி எவ்வளோனா அந்த அறையை ஒன்று பை நாலால் நம்ம பெருக்கணும். பெருக்கும்போது நமக்கு ஒன்று பை எட்டு கிடச்சிச்சு, எட்டில் ஒரு பாகம் ஒரு கிலோகிராம் கிடச்சிச்சு. இந்த எட்டில் கிலோகிராம் எட்டில் ஒன்றுங்கிறத மூன்று பைகளை சேர்க்கும்போது எவ்வளோ வச்சுன்னா எட்டில் மூணு கிலோகிராம் கிடச்சி, அதை கிலோகிராமில் சொல்கிறத நம்ம கிராமில் சொல்லும் போது பார்த்திங்கன்னா கிராமம் மாற்றிருக்கோம். எட்டில் மூணு கிலோகிராம் என்பது முந்நூற்றி எழுபத்தஞ்சு கிராம், சரியா மாணவர்களே? கணக்கு புரிஞ்சா? நம்ம இப்போ அடுத்த கணக்கு போகலாம். மாணவர்களே, இந்த முப்பத்தெட்டாம் பக்கம் இருக்கக்கூடிய நம்ம கணக்கு புஸ்தகத்தில் முப்பத்தெட்டாம் பக்கம் இருக்கக்கூடிய இந்த கணக்கை பாருங்கள். மூன்றில் ஒரு மீட்டரின் ஐந்தில் இரண்டு பாகம் கண்டுபிடிக்கலாமா? சரியாக கவனிங்க, ஒரு மீட்டரில் மூன்றில் ஒரு பாகம் இருக்குது, அதில் ஐந்தில் இரண்டு பாகம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு பின்னத்துக்குள்ளே ஒரு பாகம், பின்னங்கள், இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள், நல்லா கவனிங்க. மூன்றில் ஒரு மீட்டரின்
ஐந்தில் இரண்டு பாகம். இதுதான் கேள்வி. நல்லா கவனிமானவர்களே, இந்த கணக்கை இரண்டு வழிகளில் நம்ம செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பாருங்கள். முதல்ல சார் ஒரு வழியில் செய்கிறேன், அது கொஞ்சம் நம்ம ஏற்கனவே செஞ்ச வழிகளில் தான் செய்யப்படும். நல்லா பாருங்கள், மூன்றில் ஒன்றின் எத்தனை பாகம், முதல்ல ஐந்தில் ஒரு பாகம் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதோட இரண்டு மடங்கு. இப்போ ஐந்தில் இரண்டு என்பது ஐந்தில் ஒரு பாகத்தோட ரெண்டு மடங்கு தானே, ரெண்டு பாகம் தானே சேர்த்து தானே. அப்போ ஐந்தில் ஒரு பாகம் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டு திருப்பி அதோட ரெண்டு மடங்கை நம்ம பெருக்கும்போது இது கிடைக்கும். தொகுதியை தொகுதியும் பெருக்கிறோம், ஓரம்னா ஒன்று. பகுதி பகுதியை நம்ம பெருக்கும்போது பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சையும் நம்ம என்ன செய்யணும், பெருக்கணும். மூவஞ்சா பதினஞ்சு. நல்லா கவனிங்க. இப்போ இங்கே தொகுதியும் தொகுதியும் நான் பெருக்கிறேன் பாருங்கள். அடுத்து பகுதியும் பகுதியும் பெருக்கிறேன். அப்போ ஓரம்னா ஒன்று, மூவஞ்சா பதினஞ்சு, பதினைந்து பாகம், பதினைந்து மீட்டர். பாகம்னு சொல்கிறதுல மீட்டர், ஏன்னா நம்ம இங்கே மீட்டர் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இங்கே மீட்டர்னு வச்சுக்கலாம், சரிங்களா. அடுத்து இதோட இரண்டு மடங்கு, இரண்டு மடங்கு, சரிங்களா. அப்போ பதினைந்தோட இரண்டு மடங்கு, அப்போ எவ்வளோ வரும், ஓரெண்டா ரெண்டு பதினஞ்சு. அப்போ நல்லா கவனிங்க, இதுதான் ஆன்சர். இதை இன்னொரு வழியில் எப்படி செய்யலாம்னா நேரடியாக பாருங்கள், மூன்றில் ஒன்றோட ஐந்தில் இரண்டு பாகம் நேரடியாக நம்ம பெருக்கிடலாம், சரிங்களா. இப்போ நேரடியாக அந்த ஐந்தில் இரண்டு பாகத்தை அப்படியே பெருக்கும்போது ஓரன் ரெண்டு. நல்லா பாருங்கள், மேலே இருக்க தொகுதியும் தொகுதியும் பெருக்கிறோம், அடுத்து பகுதியும் பகுதியும் பெருக்கிறோம். ஓரன் ரெண்டு முவஞ்சா பதினஞ்சு, பதினஞ்சு. நல்லா பாருங்க, முவஞ்சா பதினஞ்சு மீட்டர். எவ்வளோ எளிய வழின்னு பார்த்தீங்களா மாணவர்களே. முதல்ல ஒரு மடங்கை வச்சுட்டு அவரு, அதாவது ஐந்தில் இரண்டு பாகத்துக்கு பதில் ஐந்தில் ஒரு பாகத்தை கண்டுபிடிச்சிட்டு அதோட இரண்டு மடங்கை நம்ம கண்டுபிடிச்சு வந்தோம். அப்பயும் நமக்கு விடை வந்து ஐந்தில் இரண்டு மீட்டர் தான். நம்ம நேரடியாக வந்து மூன்றில் ஒரு பாகத்தை ஐந்தில் இரண்டு பாகத்தால் நம்ம பங்கு வைக்கும்போது எவ்வளோ கிடச்சிருக்குன்னா பதினைந்தில் ரெண்டு மீட்டர் கிடச்சிருக்கு, சரிங்களா. மாணவர்களே, நம்ம பாடப்புஸ்தகத்தில் 39ஆம் பக்கம் இருக்கக்கூடிய வேறொரு வழி, அதாவது நம்ம பெருக்கி போடுவோம், நம்ம ஒரு பின்னத்தையும் ஒரு பின்னத்தையும் நம்ம பெருக்கும்போது அதை எப்படி வேறொரு வழியில், அதாவது ஈஸியாக, அதாவது எளிய வழியில் செய்ய முடியுங்கிறதான் சொல்லியிருக்காங்க. புஸ்தகத்தை பாருங்கள் மாணவர்களே, வேறொரு வழி அப்படின்னு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிங்க. வேறொரு வழி, ஐந்தில் மூன்று பாகம் பெருக்கல் ஒம்போதின் நான்கு பாகம். இவ்வாறு கணக்கிடலாம், அதாவது ஐந்தில் மூணையும் ஒம்போதில் நான்கையும் இவ்வாறு கணக்கிடலாம் அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஐந்தில் மூணு பெருக்கல் ஒம்போதில் நான்கு சமம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐந்தில் மூணு அப்படிங்கிறத அப்படியே போட்டுட்டு பெருக்கல் நாலு போட்டுட்டாங்க, அந்த ஒன்பது அப்படியே போட்டுட்டு இந்த ஒன்பதை என்ன பண்ணுறாங்க, எதோட காரணிங்கிறத அந்த காரணிகளை பிரிச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு மூணையும் ஒரு மூணையும் பெருக்கும்போது ஒம்பது வருது, சரிங்களா. அப்போ அந்த ஒம்பதை காரணிகளாக பிரித்து மூணு மூணு மூணையும் மூணையும் பெருக்குனா ஒன்பது, சரிங்களா. அதுக்கு பதிலாக போட்டிருக்காங்க. இது ஏன் இப்படி போட்டாங்க, இதனால் எப்படி எளிய வழியில் பெருக்க முடியும் அப்படிங்கிறத இப்போ சார் நல்லா கவனிங்க, சார் சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. ஐந்தில் மூணு ஒம்போதில் நாலு, நல்லா கவனிங்க மாணவர்களே. ஐந்தில் மூணு பெருக்கல் ஒம்போதில் நாலு, நல்லா கவனிங்க மாணவர்களே. ஐந்தில் மூணையும் ஒம்போதில் நாலையும் நம்ம பெருக்கிறதுக்கு வேறொரு வழி, எளிய வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன வழின்னு பாருங்கள், பாருங்கள் இது எப்படி பெருக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். மூணு இந்த ஐந்து அப்படியே வந்துருச்சு, சரிங்களா. பெருக்கல் இந்த நாலு பெருக்கல் ஒன்பது, இதை அப்படியே போட்டாங்க, சரிங்களா. இதில் என்ன எளிய வழிக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா மூணு பெருக்கல் நாலு, கீழே இருக்க அஞ்சை பிரிக்க முடியாதனால என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒன்பதை பாருங்கள். ஒன்பதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலன்னா, ஒன்பது அப்படிங்கிறது நல்லா பாருங்கள், மூணையும் மூணையும் பெருக்குனா எவ்வளோ கிடைக்கணும், ஒன்பது. நல்லா கவனிக்கமானவர்களே, மூணையும் மூணையும் பெருக்குனா ஒன்பது கிடைக்கும். அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒன்பதை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க, மூணு பெருக்கல் மூணு அப்படின்னு பிரிச்சுட்டாங்க, சரிங்களா. இப்போ இதில் என்ன ஒரு எளிய வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே ஒரு பின்ன எண்களை நான் சார சொல்லியிருக்கேன், மேலே இருக்கக்கூடிய தொகுதியை கீழே இருக்கக்கூடிய பகுதியால் வகுக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளோட பின்ன எண்களோட விதி,
மேலே இருக்கக்கூடிய தொகுதியை கீழே இருக்க பகுதியால் வகுக்கணும். இப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய தொகுதி 3, 4 இருக்கு, கீழே இருக்கக்கூடிய பகுதி என்னவா இருக்கு, 5, 3, 3. நல்லா பாருங்க, 5, 3, 3 இருக்கு. அப்போ இந்த 3 பெருக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், சுருக்குறேன். பாருங்க, 1, 3, 3 இந்த 1, 3 இந்த 1, 3 வகுத்துறேன், 3 வாய்ப்பாடால் வகுத்துறேன். 1, 3, 3 இப்போ இங்கே பாருங்க 1. இப்போ பாருங்க 1, 4, 4 வந்துருச்சு. கீழே இருக்கிறது பாருங்க 5, 5, 5, 3, 15. இனி இதை சுருக்க முடியாது, வகுக்க முடியாது, அப்படியே போட்டேன், சரிங்களா. இப்போ பாருங்க இதுதான் வேறொரு வழியில் எப்படின்னா, அந்த மேலே இருக்க தொகுதிக்கு தகுந்தாற் போல கீழே இருக்க பகுதியை காரணிகளாக பிரித்து அதை சுருக்கி போட்டு சீக்கிர விடையை கொண்டு வர முடியும் தான் வேறொரு வழி. இதே மாதிரி நம்ம இந்த கணக்கெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம், மாணவர்களே வேறொரு வழிங்கிறத, சரியா மாணவர்களே. இப்போ அடுத்த கணக்கு நம்ம பார்க்கலாம் மாணவர்களே. இங்கே கவனிங்க, இப்போ வேறொரு வழிங்கிற கணக்கு சார் சொல்லி கொடுத்தேன். அதோட இந்த கணக்கு எப்படி பார்க்கலாம், 10 3 9 5 பாகம் எவ்வளவு. நல்லா கவனிங்க, 10 3 9 5 பாகத்தை நம்ம என்ன செய்யணும், பெருக்கணும், சரிங்களா. இதுக்கு பேர் என்ன பண்ணுறேன், மேலே இருக்க தொகுதி அப்படியே போட்டுக்கலாம். பாருங்க 5, 3, 5 போட்டுட்டேன், கீழே இருக்க 10, சரிங்களா, அடுத்து 9 போட்டிருக்கேன். இப்போது நல்லா கவனிங்க மாணவர்களே, வேறொரு வழியில் கீழே இருக்க பகுதியை நம்ம பிரிக்க முடிஞ்சால் பிரிச்சுக்கலாம். நல்லா பாருங்கள், இந்த 3 × 5 அப்படியே போட்டுறேன், கீழே இருக்கக்கூடிய 10 அதை எந்த எண்ணால் பெருக்க முடியனால் அதை அப்படியே போட்டுட்டு இந்த 9 நான் காரணியாக பிரிச்சிடுறேன். எப்படி பிரிச்சிடலாம், இந்த பாருங்கள், 3 × 3 9000, சரிங்களா. அப்போ 3 × 3 வச்சிடறேன். இப்போ பாருங்கள், 1, 3, 3 இந்த 3 × 3 சுருக்கிறேன், 5 இங்கே 10 × 2 ஒதுத்துறேன். பாருங்கள், 5 × 2 = 10. இப்போ நீ அப்படியே நம்ம பெருக்கி போட்டோம்னா போதும், 1, 1 மேலே 1, நல்லா கவனிங்க, கீழே 2 இருக்குது, 2, 1, 2 2, 3, 6. நல்லா கவனிங்க மாணவர்களே, இதுதான் பாகம். எப்படி சுருக்கிருக்கோம்னு நல்லா கவனிங்க, ஒரு தடவை சொல்லிடுறேன். 10 × 10 3 × 9 பாகம் எவ்வளவுன்னு கேள்வி. அப்போ 10 3 9 5 நம்ம பெருக்கணும். அப்போ நமக்கு வேறொரு ஏதாவது அந்த ஒரு காரணிகள் ஆக்கிட்டு அதை நம்ம சுருக்கிட்டு ஈஸியாக பெருக்கிடலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 காரணிகள் 3 3 வச்சுக்கலாம். அப்போ பாருங்கள், 3 × 5 10 நம்ம பிரிக்க முடியாதனால 10 அப்படியே வச்சிட்டேன், சரிங்களா. அடுத்து பாருங்கள், இந்த 10 நான் பிரிக்கலை, ஏன்னா ரெண்டையும் பிரிக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி வரும். அதனால் நான் என்ன செய்கிறேன், 9 மட்டும் பிரிச்சிருக்கேன், 3 3 பிரிச்சிருக்கேன். இப்போ மேலே இருக்க 3 கீழே இருக்க 3 அடிச்சிட்டேன், 1 3 3, சரிங்களா. மேலே இருக்க 5 கீழே இருக்க 10 அடிச்சிருக்கேன், 1 5 2 5 10. இப்போ பிரிக்கிட்டோம்னா 1 1 1, கீழே 2 1 2 3 2 6, சரிங்களா. 2 3 6 மட்டப்பா 6 1 பாகம், சரியா மாணவர்களே. இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேறொரு வழி ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இப்போ மாணவர்களே, நம்ம பாடப்புஸ்தகத்தில் 40 பக்கம் இருக்கக்கூடிய இந்த பயிற்சி கணக்கில் முதல் கணக்கை எப்படி போடலாம்னு பார்க்கலாம். எல்லோரும் புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க, சார் வாசிக்க போகிறேன், நீங்களும் சேர்ந்து சாரோட வாசிக்கணும். நல்லா கவனிங்க மாணவர்களே, வாசிக்கலாமா, எடுத்துக்கணுங்க. 12 சென்டிமீட்டர் நீளத்தில் ஏபி என்ற கோடு வரைக. ஏபியின் 3/2 பாகம் ஏசி ஆகும் விதத்தில் சியை அடையாளப்படுத்தவும். ஏசியின் 1/4 பாகம் ஏடி ஆகும் வீதம் டிஏ அடையாளப்படுத்தவும். ஏபியின் எவ்வளவு பாகம் ஏடி ஆகும். மீண்டும் ஒரு தடவை கணக்கை வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. 12 சென்டிமீட்டர் நீளத்தில் ஏபி என்ற கோடு வரைக. ஏபியின் 3/2 பாகம் ஏசி ஆகும் விதத்தில் சியை அடையாளப்படுத்தவும். ஏசியின் 1/4 பாகம் ஏடி ஆகும் விதம் டிஐ அடையாளப்படுத்துக. ஏபியின் எவ்வளவு பாகம் ஏடி ஆகும். நல்லா கவனிங்க மாணவர்களே, இந்த கணக்கை ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிச்சுட்டோம். இந்த கணக்கை எப்படி போடலாம் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க மாணவர்களே. இந்த கணக்கை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 12 சென்டிமீட்டரில் ஏபிங்கிற ஒரு கோடு, நல்லா கவனிங்க. ஏபிங்கிற ஒரு கோடு 12 சென்டிமீட்டர், நல்லா கவனிங்க மாணவர்களே. 12 சென்டிமீட்டர் எடுத்துட்டேன், சரிங்களா. ஒரு கோடு வரைக்கிறேன், ஏபிங்கிற கோடு ஏபி. எத்தனை சென்டிமீட்டர், ஏபி சீக்வல் டு 12 சென்டிமீட்டர்.
ஏபிங்கிறது 12 சென்டிமீட்டர் சரிங்களா. அந்த ஏபியில் ஏபியின் மூன்றில் இரண்டு பாகம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஏசி. ஏபியில் ஏபியின் மூன்றில் இரண்டு பாகம் ஏசி. அப்போ ஏசி சீக்வல்ட்டு நல்லா கவனிங்க, மொத்தம் ஏபிங்கிறது 12, 12 எத்தனை பாகம், மூன்றில் இரண்டு பாகம். அப்போ என்ன செய்யணும், ஒரு முழு எண்ணையும் ஒரு பின்ன எண்ணையும் பெருக்கும்போது பின்ன எண்ணோட தொகுதியோட பெருக்கணும். பாருங்க 12 2 24 சரிங்களா. அப்போ 24 பகுதி வந்து 3. அப்போ 24 நம்ம என்ன செய்யணும், 3 வகுக்கணும். மாணவர்களே நல்லா கவனிங்க, இப்போ 24 எத்தனை 3 இருக்குன்னா 1 3 3 2 3 4 5 6 12 5 15 6 3 18 7 3 21 8 3 24 சரிங்களா. 24 பூஜ்ஜியம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 8. அப்போது ஏசி சீக்வல்ட்டு 8 சென்டிமீட்டர். இப்போ ஏசி எவ்வளவுனா 8 சென்டிமீட்டர் நம்ம அடையாளப்படுத்தணும். பாருங்க 8 சென்டிமீட்டர் அடையாளப்படுத்துறோம். அப்போ சி அப்படிங்கிற சி பார்த்தீங்களா சி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசியின் 1/4 என்னது ஏடி. அப்போ ஏடி எவ்வளவு நல்லா பாருங்க, ஏசியின் 1/4 ஏடி அப்படின்னு சொன்னால் ஏடி எவ்வளவுன்னு பாருங்க. அப்போ 1/4 அப்போ இந்த ஏசி எவ்வளவு 8 சென்டிமீட்டர், 8 1/4. அப்போ மேலே இருக்க தொகுதியை தொகுதி பெருக்கிறோம் பாருங்க, 1/8 இந்த பகுதி 4 வந்துடுது, 8 4 வகுத்தோம்னா 2 பாருங்க 2 சென்டிமீட்டர் ஏடி சீக்வல்டு 2 சென்டிமீட்டர் சரியா மாணவர்களா. இப்போ கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடி என்பது ஏபியின் ஏடி சீக்வல்டு 2 சென்டிமீட்டர்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏடி என்பது ஏபியின் எத்தனை சென்டிமீட்டர், ஏபியின் எத்தனை சென்டிமீட்டர். அப்போ ஏபி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி ஏபியில் ஏடி எவ்வளோன்னு பாருங்க, இது 12 இது வந்து 2 12 2 அப்போ எத்தனை பாகம்னு பாருங்கள், இதை சுருக்க முடியுமான்னு பார்த்தா ரெண்டா வைப்பாடால் நம்ம சுருக்க முடியும். அப்போது 1 2 6 12 அப்போ 6 1 அப்போ ஏடி என்பது ஏபியின் 1/4. மாணவர்களை நல்லா கவனிங்க, இப்போ பாருங்க ஏபி சீக்வல்டு 12 சென்டிமீட்டர். அப்போ நம்ம ஏடியும் நம்ம கூட அடையாளப்படுத்தணும், 2 சென்டிமீட்டர் ஏடியும் சொல்றோம் ஏடி. இப்ப நல்லா கவனிங்க மாணவர்களே, ஏபி 12 சென்டிமீட்டர், அந்த 12 சென்டிமீட்டர்ல ஏ அதுல 1/2 வந்து எவ்வளவு ஏசி. அப்போ ஏசி சீக்வல்டு 1/3 எவ்வளவுனா 24 3. அப்போ 24/3 24 3 நம்ம வகுக்கிறோம், வகுக்கும் போது 8 கிடைக்குது. அப்போ ஏசி சீக்வல்டு 8 சென்டிமீட்டர் சரிங்களா. அப்போ ஏசி 8 சென்டிமீட்டராக இருந்தால் அதில் 1/4 1/4 தான் ஏடி. அப்போ என்ன பாருங்கள், அதை கண்டுபிடிக்கும் போது பாருங்கள் 8 1/4 பெருக்கும்போது 1/4 பெருக்கும்போது பாருங்கள் 8/4 வருது. அப்போ இந்த 8 4 வகுக்கும்போது 2 கிடைக்குது, 2 சென்டிமீட்டர் ஏடி சீக்வல்டு 2 சென்டிமீட்டர். இந்த 2 சென்டிமீட்டரை பாருங்கள் ஏடி சீக்வல்டு 2 சென்டிமீட்டர்னா அப்போ ஏபியின் ஏடி எத்தனை பாகம், அப்போ 12 2 பாகமாக இருக்குது, அதை சுருக்கும்போது பாருங்கள் 1/6. அப்போ ஏடி சீக்வல்டு ஏபியின் 1/6 மாணவர்களே, உங்கள் கணக்கு புரிஞ்சிருக்கும். மாணவர்களே நீங்கள் இப்போ அந்த 40 அந்த கணக்கில் நீங்கள் என்ன செய்யணும் மறக்காமல், மாணவர்களே 5 கணக்கு இருக்கு மொத்தம், ஒரு கணக்கு சார் சொல்லி கொடுத்துட்டேன், மீதம் இருக்கக்கூடிய 4 கணக்கை நீங்கள் போட்டு உங்கள் வகுப்பாசிரியருக்கு மறக்காமல் கணிதாசிரியருக்கு எழுதி அனுப்புங்க. அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கலாமா, நன்றி மாணவர்கள்.